அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நிதான நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகும்படியான கிருபைகளை மெய்யாகவே ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு தருவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். மார்க்கு 4:35 நான் வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகளினாலே அதன் போல மோதிற்று. மனுஷனை பார்க்கும் நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஆண்டவர் அநேக ஊழியங்களை செய்தார். அவர் தினமும் இடம்பெயர்ந்து கால்நடையாக இதுபோல படகிலே ஆண்டவர் பிரயாணப்பட்டு விதவிதமான ஜனங்களை சந்தித்து அந்த 3.5 வருஷத்தில் எவ்வளவு அதிகமான ஜனங்களை சந்திக்க முடியுமோ சந்தித்து காண்கிற ஜனங்களுக்கெல்லாம் மனம் இறங்கி அவருடைய பிரச்சனைகளை கண்டபொழுது மனது உருகி இல்லையா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல இறங்கி கணக்கற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி இந்த வேதாகமம் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் ஒரு இடத்துல இப்படியே சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. எவனும் என்றால் என்ன அர்த்தம், அவன் எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரனாக இருந்தாலும், அவன் கடந்த காலத்தில் எவ்வளோ பெரிதான ஒரு பாவ வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருந்தாலும், அவன் எவ்வளவோ பெரிய துரோகங்களை செய்திருந்தாலும், அவன் மூலமாக அநேக ஜனங்கள் வருத்தப்பட்டிருந்தாலும், ஆண்டவரண்டை வருகிற பொழுது சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பை தள்ளுவதில்லை. அவர் அப்படியாக ஒரு நாளிலே நல்ல ஊழியத்தை செய்து களைத்து அவர் அப்படியே படகில பிரயாணப்படுகிறார். நாளைக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரயாணப்பட்டு போகிறார். அப்படியாக பிரயாணப்பட்டு போகிற பொழுது நடு இரவிலே திடீரென்று சொல்லி ஒரு சுழற்காற்று உண்டாகி
அந்த சுழற் காற்று மிகவும் அதிகரித்து அந்த அலைகளெல்லாம் மிகவும் அதிகமாகி அந்த காற்று பயங்கரமாக வீசினபடியினாலே அந்த அலைகள் மூலமாக அந்த படகுல வந்து அது மோதி அடித்து தண்ணீர்னால் படகு நிரம்பி அந்த படகு மூழ்கிற அளவிற்கு ஒரு சூழ்நிலை இங்கே உண்டாவதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் ஊழியத்தை முடித்திருந்தார்கள், இப்பொழுது ஊழியத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நன்கு கவனிக்க வேண்டும், அப்படிப்பட்ட அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே காற்று பயங்கரமாய் வீசுகிறது, சுழற்காற்று வீசுகிறது. சுழற்காற்றிலே மாட்டினவர்களெல்லாம் உயிர் பிழைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அது வருகிற பொழுது பயங்கர மூர்க்கமாக பயங்கர வேகத்தோடு பயங்கர ஆக்ரோஷத்தோடு ஒரு அப்படிப்பட்ட காற்று வீசுகிறது. அந்த ஆக்ரோஷத்தை கடல் தாங்க முடியாமல் கொந்தளிக்கிறது. தண்ணீர் அப்படியே அப்படி பனைமர உயரத்துக்கு புறப்பட்டு வந்து அந்த படகுக்குள்ளே அப்படியே தண்ணீராக நிரம்புது. அது இன்னொரு பக்கம் அலைகள் வந்து மிக வேகமாய் மோதுகிறது. அப்பொழுது அந்த படகு மூழ்கி விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. தேவன் ஊழியத்தை முடித்துவிட்டு ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்படி சீசர்களும் அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில் சத்ருவானவன் இப்படி பயங்கரமாக அவன் சுழற்காற்றாக வந்து மோதி அடித்து படகு மூழ்கிற அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக்குகிறான் என்றால் இல்லை ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது அல்லவா, இல்லை ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லவா. இந்த சம்பவம் நடக்கிறபடியினால் இதற்கு பின்பாக ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது, என்ன காரணம் என்பது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தேவ ஜனமே, உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பின்பாக தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரால் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன், தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய பதவிகளை தந்தது, இவ்வளவு பெரிய வீடுகளை கொடுத்தது, இவ்வளவு பெரிய வாகனங்களை தந்தது, இவ்வளவு பெரிய மரியாதை சமுதாயத்தில் தந்தது, அது எல்லாற்றுக்கும் பின்பாக ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொழுதும் எதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு பிரச்சனைகள் நமக்கு வருகிற பொழுதும் அதை நாம் யோசித்து பார்த்து இதை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், இதற்கு பின்பாக ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அடி கொடுக்கப்பட்டு விட்டது, நான் எந்த காரியங்கள் எல்லாம் என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் எந்த தவறு செய்ததுனால இந்த பிரச்சனை ஆண்டவர் கொடுத்துட்டார், அப்படி என்றால் நான் எப்படி என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சிந்தனை செய், என்னிடத்தில் வா, நான் உனக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு காலத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமையில் அமர்ந்து என்ன காரியமெல்லாம் என் வாழ்க்கையில் இன்றைக்கு சம்பவித்திருக்கிறது, இதற்கு பின்பாக என்ன தேவ திட்டங்கள் இருக்கிறது, எதற்காக ஆண்டவர் இன்றைக்கு என்னை தாழ்த்தினார், எதற்காக அந்த வார்த்தையை அவன் பேசும்படியாக ஆண்டவர் அனுமதித்தார், எதற்காக நான் அவன் போய் கை கட்டி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்களா? அப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் ஓடுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது மிகவும் அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு வந்திருக்கலாம், என்ன காரணம் என்பதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல தேவனே அவர் இருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியல, ஏன் எனக்கு பிரச்சனை, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன அக்கிரமம் செஞ்சேன், எதற்காக எனக்கு இப்படி பிரச்சனை, எதற்காக என் பிள்ளைகளுக்கு வியாதி, எதற்காக எல்லாமே தோல்வி, கேள்வி கேட்டுட்டே போறாங்க. அவர்களுக்கு அந்த பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனாலே ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை அனுமதித்திருக்கிறார். இதற்காக அந்த காயங்கள் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கூட நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற பொழுது அவர் அது நிச்சயமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், எதனால இந்த காற்று வீசிச்சின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது மறுநாள் அவங்க ஜனசிரைத்து எனப்பட்ட ஒரு கதிரேருடைய ஊருக்கு அவங்க வாராங்க. அங்கு பிசாசு பிடித்த ஒருவனை அவர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலை கிடைக்க இருக்கிறது என்கிற ஒரு பெரிய ரகசியம் அடுத்த நல்லது இருக்குது. ஆனால் அது முன்னால் யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்து பிசாசினால கெட்டப்பட்ட ஒரு மனிதனை விடுவிக்க போறான். வஸ்திரம் போடலை, சங்கிலினால கெட்டுறாங்க, அவன் ஷேவ் பண்ணலை, குளிக்கலை, அவன் உடம்புல சடைய சடையாக வளர்ந்து தூங்குது. ஸோ வீட்டுக்காரங்க சங்கிலியால் கெட்டுறாங்க, சங்கிலியில் உடச்சி போடுறான், அவனை யாரால அடக்க முடியல. வீட்டை விட்டு ஓடி கல்ற தோட்டத்தில் போய் கிடக்கிறான். அங்கே இரவு புகழ ஓன்னு ஊழ விடுறான், கல்லுகளால் தன்னை அப்படி காயப்படுத்துகிறான், குத்திக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அங்கே வர்றவங்க போகிறவங்கள குத்துறான். அவனை கண்டு எல்லாரும் பயந்து நடுகிறாங்க. அவனுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லேகியோன்னா 3000 பிசாசுகள் அர்த்தம். ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளே 3000 பிசாசுகள் இருந்தன. அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அவனை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுதுதான் பிசாசு அதை அறிந்து அவரை தடுக்கும்படியாக இந்த காற்றை அனுப்பிட்டு சொல்லி பார்க்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அதை மறுபடியும் சொல்லும்படியாக ஆவியானவரை அழைக்கிறேன். நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போகிற பொழுது
ஆண்டவர் இந்த பிரச்சனை எதற்காக வருகிறது, என் வாழ்க்கையில ஏன் என்னை இன்றைக்கு சிறுமைப்படுத்தினேன் என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதுக்குரிய அர்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்க்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமாக ஆண்டவரை தெளிவுபடுத்துவார். இங்கு நாம் காண்கிற பொழுது எதற்காக இந்த காற்று வீசிட்டு, சுயல காற்று வீசிட்டு, எதற்காக அலைகள் மிகவும் உயர எழும்பிட்டு, எதற்காக படகுல வந்து காற்று அலைகள் மோதிட்டுன்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்றால் ஒரு காரணம் இருந்தது. ஆண்டவர் ஒருவனை விடுவிப்பதற்காக, ஒருவனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, ஒருவனுடைய புத்தி தெளிய வேண்டும் என்பதற்காக, குடும்பத்தை விட்டு சமுதாயத்தை விட்டு எத்தனையோ வருஷமாய் தள்ளப்பட்டு வாழ்ந்த மிருகத்தை போல வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவர் போறான்னு தெரிஞ்ச உடனே பிசாசு வந்து மோதிற்று என்று சொல்லி பார்க்கிறான். அந்த நல்லதொரு பிரயாணத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போராடிட்டு என்று சொல்லி பார்க்கிறான். இரண்டாவதை நான் காண்கிற பொழுது நமக்கு எதிராக ஒரு எதிராளி இருக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இனங்காண வேண்டும். சொல்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆயமண்டலத்தில் பொல்லாத சேனைகளும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு யுத்தங்கள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுங்க சொல்லுவாங்க. அவனால தான் என் குடும்பமே கெட்டு போச்சு சொல்லுவாங்க. அந்த 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 குறிப்பிட்ட ஒரு நபரால் தான் என் வேலையே போச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நபரால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய அடிகள் விழுந்தது அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் வச்சு எப்படியாவது அவங்க அழியணும்னு சொல்லி சொல்ல எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த மனுஷனும் நமக்கு எதிரியா இல்லை, எந்த மனுஷியும் நமக்கு எதிரா இல்லை. அவர்கள் நமக்கு கேடு செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவர்கள் நம்மை அழைக்க வேண்டும் இல்லை. வானம் மண்டலத்தில் பொல்லாத சேனைகளே அவர்களுக்குள்ளாக புகுந்து இல்லையா, அவர்களுக்கு அப்படிப்பட்ட குரோதங்களை கொடுத்து, விரோதங்களை கொடுத்து நம்மை அழிக்கும்படியாக, நம்முடைய குடும்பங்களை அழிக்கும்படியாக, நம்முடைய தொழிலை அழிக்கும்படியாக, வேலையை அழிக்கும்படியாக கிரியை செய்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நமக்கு ரோதியை மாறியிருக்கிறார் என்றால், மனிதன் நம்மை அழிக்க விரும்புகிறார் என்றால் அவர்களுக்குள்ளாக பிசாசு புகுந்து விட்டது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே அன்றி மனிதர்கள் மீது விரோதத்தை வைப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. நல்லா பேசிட்டு இருக்கோம், திடீர்னு எதிரியாயிருவாங்க இல்லையா. நல்ல வாழ்க்கை பிரயாணத்தில் கூட இருக்கிறவங்க, கூட பணி செய்கிறவங்க, குடும்பத்தில் திடீர்னு எதிராகி நம்மளை எதிர்ப்பாங்க, நமக்கு பிரச்சனையை கொண்டு வர. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு பின்பாக ஏதோ ஒரு ஆவி இருக்கிறது, அது அவர்களை இப்படியாக செயல்பட வைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாதபடினால்தான் அவங்க உள்ளத்தில் அவங்க பதிலுக்கு அடிக்கணும், பதிலுக்கு காயப்படுத்தணுங்கிற எண்ணம் உண்டாகிறது. எல்லாருக்குள்ளும் இந்த இந்த சத்தியத்தை புகுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற கண்களுக்கு தெரியாத வானமண்டலத்து பொல்லாத சேனைகள் இப்படியாக மனிதர்களுக்குள்ளாக புகுந்து அவர்களுக்கு அவளுக்கு இப்படிப்பட்ட குரோதங்களை கொண்டு வந்து நம்மை அழிக்கும்படியாக அவர்களை பகடை காயாக பயன்படுத்துகிறது என்பதையே புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, இந்த நாளிலே ஒரு மனுஷனுக்கு வாழ்வு கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பிசாசு வந்து அதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று போராட வருகிறது. உணவதை நாம் பார்க்கிற பொழுது இந்த இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி தெரிஞ்ச உடனே, நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகிறது என்று சொல்லி தெரிந்த உடனே பிசாசானவனை தடுக்கும்படியாக அவன் மிகுந்த பிரயாசங்களை எடுப்பதை நாம் அறிய முடிகிறது. பல வருஷமாய் கெட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷன் விடுவிக்க போகிறான் என்று பிசாசுக்கு தெரிந்த உடனே, பிசாசுக்கும் எல்லாம் தெரியும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நாளைக்கு ஆண்டு வரப்போறாரு, இவனை விடுவிக்க போறாரு, இவனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போதுங்கிறது வந்து அங்கு தெளிவாக ஆண்டவர் அறிந்திருந்தார். நாளைக்கு அங்கதான் போறோம், விடுவிக்க போகிறோங்கிறது ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். இன்னொரு பிசாசு அறிந்திருக்குது, நாளைக்கு ஆண்டு வரப்போறாரு, இவனை விடுவிக்க போறான்னு சொல்லி அவருக்கு பிசாசுக்கு தெரிஞ்சது. அதுக்கு அதுதான் பிரச்சனை. அப்படி தெரிஞ்சவன சரி, ஆண்டர் வரட்டும், இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அந்த பிசாசு விட்டுவிடாதபடி, அது அமைதியாக இருக்காதபடி, இதை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும், தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் அங்கு போராடுவதை பார்க்கிறோம். அவர் சுழற் காற்றாய் வந்து மோதி அடிப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துவதற்காக போராடுவதை பார்க்கிறோம். மூன்றாவது நான் கற்றுக்கொள்கிற காரியம், இந்த எனிமி வில் நாட் அக்செப்ட் டிஃபீட் ஈஸியிலே. He will not surrender easily. பிசாசு ஒரு நாளும் நமக்கு விரோதமாய் செய்கிற யுத்தத்தை எளிதிலே விட்டு ஓயாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளவே வேண்டும். எளிதிலே எந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் பிசாசு ஆண்டவர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களின் நன்மைகளை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி போராடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை வருஷமா நான் அவனை பிடிச்சு வச்சிருந்தேன், இத்தனை வருஷமா அவனை நிர்வாணமாக்கி அவனை அசிங்கப்படுத்தி வச்சிருந்தேன், இத்தனை வருஷமா குடும்பத்தை விட்டு இவனை பிரிச்சு வச்சிருந்தேன், இத்தனை வருஷம் அவனை கல்லால குத்த வச்சு, போறவங்களாம் குத்த வச்சு பயங்காட்டி, இந்த உலகத்துல எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது பிசாசு அப்படின்னு எல்லாருக்கும் காமிக்குவேன் நான் வச்சிருந்தேன்னு சொல்லி அது ஆணவத்தோடு இருந்தது. இப்போ பிழைச்சி போறான், குடும்பத்தோடு போறான், அப்ப போட்டோம்னு சொல்லி நினைக்காம அதை எப்படி தடுக்க வேண்டுமோ அதை விடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு போராடுவதை பார்க்கிறான். ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை வியாதியஸ்தராக இருக்கலாம், பல வருஷமா உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம்.
ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அங்க ஓடி இங்க ஓடி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்துடலாமா, இவங்கிட்ட போனா காரியம் நடக்குமா, அப்படி நடக்குமான்னு சொல்லி நீங்க எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கலாம். ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆத்திரம் அவசரம் உங்களுக்கு நன்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார். ஆனாலும் கூட எதிரியோ பிசாசோ நாம் எதிர்பார்க்கிற நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் பெற்றுவிடக் கூடாது. நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமையிலேயே இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த வியாதியிலே நம்ம இருக்கணும், நீங்கள் இருக்கணும். கடைசி வரைக்கும் இப்படி ஒன்றும் இல்லாத பாத்திரமாகவே நீங்கள் இருக்கணும் என்று சொல்லி பிசாசு எவ்வளவு உக்கிரத்தோடு போராட முடியுமோ அவ்வளவு உக்கிரத்தோடு போராடும். அதுதான் இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கிற பொழுது எதிராக வந்த வலு சிறப்பம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இந்த உலகத்தையெல்லாம் உண்டாக்கி மீன்களையும் மச்சங்களையும் உண்டாக்கி ஆண்டவர் அழகழகான பறவைகளை உண்டாக்கி தாவரங்களை உண்டாக்கி ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி தன்னுடைய சாயலிலே மனுஷனையும் மனுஷனையும் படைச்சு அவங்ககிட்ட அளவலாவி பாவம் இல்லாத அவங்ககிட்ட வந்து டெய்லி ஆண்டர் பேசிட்டு இருந்தோன்னே பிசாசு அப்படியே ரொம்ப சந்தோஷம், நீ இனி அப்படி இந்த மனுஷன் கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி விடாதபடி என்னை நீர் வானத்திலிருந்து தள்ளி விட்டீர், நான் உமக்கு ஆராதனை செஞ்சு உமக்கு அடுத்த இடத்துல இருந்தேன், என்ன நீ ஒன்றும் இல்லாமல் பிசாசை மாற்றிட்டீரு, அப்படி என்றால் உம்முடைய திட்டத்தை நான் கெடுப்பேன், நீர் உண்டாக்கிய மனுஷர்களோடு கூட உமை நான் உறவாட விட மாட்டேன்னு சொல்லி தான் அங்கு ஏவால இந்த பழத்தை திங்க வைத்து பாவம் என்கிற அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை மனுஷர்கள் மத்தியில் கொண்டு வந்ததுனால பரிசுத்தமான தேவனால் அதுக்கு பிறகு மனுஷர்களை காண முடியாதபடி அவர் அந்த ஏதன் தோட்டத்தை விட்டு துரத்தினால் தேவ திட்டங்கள் கெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறேன். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற போராடுகிற பொழுது ஒரு எதிரி உங்களுக்கு உண்டு, அவன் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விடமாட்டான், போராடுவான், அவன் சுழற்காற்றி அனுப்புவான், அவன் அலைகளைப் போல மோதி அடுப்பான், யாருக்கெல்லாமோ புகுந்து எப்படியாவது நாம் இதே போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி போராடுவான் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவச்சனமே, தேவச்சனமே, ஒரு எதிரி நமக்கு உண்டு, எல்லோருக்கும் பொதுவான ஒரு எதிரி உண்டு, அதுதான் பிசாசு, அதுதான் மலுசர். இந்த உலகத்தில் கண்களுக்கு தெரியாத நம்மளை பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு சத்துரு ஒன்று உண்டு, அவன் நம்மை அழிக்கும்படியாக தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் தடுத்து நிறுத்தும்படியாக அவன் போராடி கொண்டே இருப்பான் சொல்லி பார்க்க. எல்லாம் பார்த்தீங்களா, ஆண்டவர் கடைசி ராப்போஜனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த பூமியை விட்டு அவர் போக போறதுக்கு கடைசி இரவு வந்திருக்கு. இந்த கடைசி ராப்போஜனத்தில் தன் சீசரில் அழைத்து 3 வருஷம் கூடவே இருந்த சீசரில் கூப்பிட்டு தங்க உள்ளத்தில் இருப்பதெல்லாம் ஆண்டு திறந்து அவங்ககிட்ட மணிக்கணக்காக பேசி அநேக வேதனையான காரியங்களை அவங்ககிட்ட பகிர்ந்துட்டு நான் அந்த பூமி விட்டு போப்புறேனே, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எனக்கு வருது, இந்த உலகத்து பாவங்களை சுமக்க போறேனேன்னு சொல்லி அவங்ககிட்ட அலாவலாவிட்டு இருக்கும் பொழுது அங்கு சத்துரு யூதாஸ்காரியத்துக்குள்ள போடுறான். அந்த அப்பத்தை புசிச்ச உடனே இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கிருந்து வெறியாக புறப்பட்டு போனான். இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்து ராபோஜனத்தை புசித்த, இயேசுவின் அப்பத்தையும் மாம்சத்தையும் புசித்த அந்த சீசனுக்குள்ளும் பிசாசு புகுந்து செயல்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக அவன் புறப்பட்டு போனான், காட்டி கொடுத்தான்னு சொல்லி பார்க்க. இந்த உலகத்தில் பிசாசு அமைந்திருப்பதில்லை, அசும்மா இருப்பதில்லை, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்தும்படியாக போராடுகிறது. நாம் மறுபடியும் எழும்புவது, நாம் மறுபடியும் நிற்பது, நாம் மறுபடியும் சுகமாக இருப்பது, மனிதர்கள் மத்திய தலை நிமிர்ந்து நிற்பது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் கெடுக்கும்படியாக சுழற்காற்றாக மோதி அடித்தான். அதைத்தான் நம்ம இங்கு பார்க்கிறோம். சுழற்காற்றாக பிசாசு மோதி அடிக்குது, ஆண்டரை நீ வரக்கூடாது, இந்த கப்பலை கவுத்து போடுவேன், உண்மையும் சீசர்களையும் கொள்ளுவேன், நீ வந்து அந்த வாலிபரை விடுவிக்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு வந்து அங்கு செயல்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த அலைகளிலிருந்து நம்மை நம்மாலே காத்துக்கொள்ள முடியாது, இந்த பலவான்றிருந்து நம்முடைய பலத்தினாலே அவனை எதிர்த்து நிற்க முடியாது, தூய ஆவியானுடைய துணையே நமக்கு அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆண்டு சொல்ற. அல்லேலூயா. பணத்தினாலும் அல்ல, அதிகாரத்தினாலும் அல்ல, நீ விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டுடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறார்கள் அதனாலே சாதித்து விடுவேன், இதனாலே சாதித்து விடுவேன், அல்ல, ஆண்டவுடைய கிருபையினாலே எல்லாம் ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், அவருடைய ஒத்தாசையினாலே எல்லாம் ஆகும், ஆண்டவுடைய தயவினாலேயே எல்லாம் ஆகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர் பெற செய்வது காரியம், சடலத்தை உயிர் பெற செய்வது ஏசான காரியம்,
தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் ஏசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் ஏசான காரியம். உமக்கது ஏசான காரியம். உமக்கது ஏசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது ஏசான காரியம். உமக்கது ஏசான காரியம். மறுபடியும் நாம் பழைய பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவன் ஒருவரே இழந்து போன சுகத்தை மறுபடியும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. தேவன் ஒருவரே இழந்து போன வேலையை திரும்ப கொடுக்க முடியும். அல்லேலூயா. தேவன் ஒருவரே இழந்து போன வீடுகளை மறுபடியும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. தேவன் ஒருவரே எருசலேமில் மறுபடியும் தேவாலயத்தை கட்ட முடியும். அல்லேலூயா. தேவன் ஒருவரே மறுபடியும் தாவீதை ராஜாவாக மாற்ற முடியும். அல்லேலூயா. தேவன் ஒருவரே மறுபடியும் இழந்து போன எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய அடியாராகிய நான் சொன்னபடியே செய்கிறேன் ஐயா. அது ஜனங்கள் எல்லாம் அறியும்படிக்கு மக்களை மூடி போட்டிருக்கிற வியாதியினாலே மூடி போட்டிருக்கிற ஆவிகள் எல்லாம், கைகளில் கால்களில் வியாதியை கொண்டு வந்து தலையில வியாதி கொண்டு மூடி போட்டிருக்கிற ஆவிகள் எல்லாம் இப்பொழுது வெளிப்படுவதாக. அந்த ஒண்ணு வெளிப்பட்டிருக்கு. எல்லாம் முன்பாய் ஓடி வருவதாக. அந்த ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு தானாய் முன்பாய் ஓடி வருவதாக. வியாதியை கொண்டு வந்திருக்கிற ஆவியே ஓடி வா. வியாதியை கொண்டு வந்திருக்கிற ஆவியே நீ ஓடி வா, ஓடி வா. வியாதியை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் எல்லாம் ஓடி வாங்க. வியாதி கொண்டு வந்து ஆவியில் ஓடி வாங்கப்பா. வயிற்று வழியை கொண்டு ஓடி வருது. அந்த அங்க ஓடி வருது. ஓடி வா. யாரெல்லாம் தலைக்குள்ள வியாதி கொண்டு ஆவியெல்லாம் ஓடி வாங்க. தலைக்குள்ள வியாதி கொண்டு ஆவியெல்லாம் ஓடி வாங்க. கால்களுக்குள்ள வியாதி கொண்டு ஆவியெல்லாம் ஓடி வாங்க. தூர்த்து போட்ட ஆவியே ஓடி வாங்க. எல்லா ஆவிகளும் ஓடி வாங்க. எல்லா ஆவிகளும் ஓடி வாங்க. வியாதி கொண்ட ஆவியெல்லாம் முன்னால ஓடி வாங்க. தலைக்குள்ள ஒரு மாதிரி செய்கிற ஆவிகள் ஓடி வருவதாக. வயிற்றுல கட்டிய கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் முன்பாய் ஓடி வருவது. மறுபடியும் மூடி வைத்திருக்க சரங்களை ஆண்டவரே திறப்பீராக. நீர் ஆண்டவரே துறவுகளை தோண்டுவீராக, தோண்டுவீராக. இழந்து போன வல்லமைகளை சரங்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. இழந்து போன வல்லமைகளை சரங்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. ஸ்ட்ரோக்க கொண்டு வந்திருக்கிற ஆவிகள், பக்கவாதங்களை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் ஓடி வருவதாக. முன்பாய் ஓடி வருவதாக. கை கால்களை பலனக்க செய்கிற ஆவிகள் ஓடி வருவதாக. ஞாபக மறதியை கொண்டு வருகிற ஆவிகள் ஓடி வருவதாக. என்ன வியாதிகள் உண்டு, இன்னும் ஆவிகள் உண்டு. அந்த ஆவியுடைய காதுகள் திறக்கப்படுவதாக. வியாதிக்கு பின்னால ஏதாவது ஆவி இருந்துச்சுன்னா இப்ப ஓடி வந்துதான் ஆகணும். இல்லைன்னா கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பாராக. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பாராக. வியாதி கொண்டு வந்திருக்கிற ஆவி இருக்குதா? இருக்கு, இருக்கு. ஓடியா. கூட்டத்தில் எங்க இருக்க சத்தம் போட்டுட்டு இருக்கு? எங்க இருக்க? ஓடிவா. இயேசுவின் நாமத்துல ஓடிவா. நல்ல தண்ணி வந்துட்டு துறவை மூடுகிற ஆவிகள் எங்கிருந்தாலும் இப்பொழுது ஓடி வருவதாக. இயேசுவி நாமத்துல வியாதிகள் சுகமாவதாக. இயேசுவி நாமத்துல வியாதிகள் சுகமாவதாக. இயேசுவி நாமத்துல ஆவிகள் எரிக்கப்படுவதாக. வாதத்தை கொண்டு வருகிற ஆவிகள், கைகால்களை வீங்க செய்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவி நாமத்தினாலே விலையீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக. சுகரை கொண்டு வருகிற ஆவிகள், ஓ யூரியாவை கொண்டு வருகிற ஆவிகள், யூரிக் ஆசிடை கொண்டு வருகிற ஆவிகள், கிட்னிகளை ஃபெயிலியர் ஆக்குகிற ஆவிகள் புறப்பட்டு போவதாக. இயேசுவி நாமத்தினாலே சகர பலஹாரத்தனா இயேசுவின் அக்கினியில செய்வனின் நிமித்தமாய் மாந்திரவாதத்தின் நிமித்தமாக ஏவல் பில்லிசு நிமித்தம் வந்திருக்கிற வியாதிகளை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் இப்பொழுது வெளிப்படுவதாக. இப்பொழுது வெளிப்படுவதாக.
வா, இயேசுவின் நாமத்தில் வா. இயேசு உன்னை அழைக்கிறார், நான் உன்னை அழைக்கவில்லை. ஏ ஆணி நாவியே, நீ புறப்பட்ட முன்னால வா. உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அக்கினி ரெடியா இருக்குது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் செய்வனையின் ஆவிகள், மந்திரவாதங்களின் ஆவிகள் எல்லாம் வந்து விட்டது, எல்லாம் வந்தது. மந்திரவாதி நாவிகள் வருகிறது, எரிகிறது. இந்த வார்த்தை எல்லா ஆவியில் காதுகளிலும் கேட்பதாக. அப்படியே விழுந்து விடுப்பா நாமத்தினால கால்கள் விழட்டும், உன் கால்கள் செயலிழக்கட்டும், உன் கால்கள் செயலிழக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உன் கால்கள் செயலிழப்பதாக, உன் கால்கள் செயலிழப்பதாக. அப்படியே நீ விழு, விழுந்தாய், நீ விழுந்தாய். தேவனுடைய கோபாக்கினை வந்தது. இயேசுவின் நாமத்துல மேடைக்கு முன்பாய் இருக்கிற ஆவிகள் எல்லாம் எரியட்டும், எரியட்டும். கால்களை புண்ண கொண்டு இருக்கிற ஆவிகள் எரியட்டும். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ரோகாரா தனபல ஹரபல ஹரதனா, இழந்து போனவைகளை திரும்ப தர வல்லமை படைத்த ஆண்டவரே, ஓ தூர்த்து போன துறவுகளை, மூடப்பட்ட துறவுகளை மறுபடி தோண்டுவீராக, மறுபடி தண்ணீர் வருவதாக, இழந்து போன பலன் கிடைப்பதாக, இழந்து போன மூளை வல்லமை மறுபடி வருவதாக, இழந்து போன படிப்பை மறுபடி கொடுப்பீராக, இழந்து போன படிப்பு மறுபடி வருவதாக, இழந்து போன படிப்பு, இழந்து போன ஞாபக சக்தி, அறிவு வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிற தேவன் வந்திருக்கிறார், செய்வனைகளை ஜெயித்த ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆவிகள் அடங்கட்டும், ஆவிகள் அடங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சேசகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.